ஸ்ரீ நந்தி தெய்வீகம் சேனல் அன்பர்களுக்கு கோடி வணக்கங்கள். அசுரர்களிடமிருந்து வேதங்களை காக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் ஹயக்ரீவர். வேதங்களை மீட்ட ஹயக்ரீவர் அதனை பிரம்மனிடம் ஒப்படைத்தார். வேதங்களை மீட்டதற்கு பிறகும் ஹயக்ரீவரின் கோபம் அடங்கவில்லை. லக்ஷ்மி தேவி தன் அருகில் வந்த பிறகுதான் குறைந்தது. இதனால் இவரை லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்றும் அழைப்பர். இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் சரஸ்வதிக்கு குருவாக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் ஹயக்ரீவரின் முகமானது குதிரை வடிவம் போன்றது. வேகம், ஆற்றல், திறன், புத்தி, கூர்மை இவையெல்லாம் குதிரையிடம் அதிகமாக உள்ளது. குதிரைக்கு உள்ள சக்தியினை மாணவர்களும் பெற்றால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது உண்மை. நம் குழந்தைகளுக்கு அறிவுத்திறன் வளர்வதற்கு கல்வி மிகவும் அவசியமானதாகும். சில குழந்தைகளால் அந்த கல்வியில் சிறந்து விளங்க முடியாது. ஞாபக மறதி, சோம்பல் இவைகளின் காரணமாக அவர்களுக்கு கல்வி கற்பதில் சில தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் நீங்கி நம் குழந்தைகள் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் ஒரு சிறந்த வழி உள்ளது. அதுதான் இந்த ஹயக்ரீவ மந்திரம். சங்க சக்கர மகாமுத்ரா புஸ்தகாட்யம் சர்வஜம் சம்பூர்ணம் சந்த்ர சங்காசஹயக்ரீவம் உபாஸ்மகே. சங்க சக்கர மகாமுத்ரா புஸ்தகாட்யம் சர்வஜம் சம்பூர்ணம் சந்த்ர சங்காசஹயக்ரீவம் உபாஸ்மகே. சங்கச்சக்ரமகாமுத்ரா புஸ்தகாட்யம் சர்வஜம் சம்பூர்ணம் சந்த்ர சங்காசஹயக்ரீவம் உபாஸ்மகே. சங்கச்சக்ரமகாமுத்ரா புஸ்தகாட்யம் சர்வஜம் சம்பூர்ணம் சந்த்ர சங்காசஹயக்ரீவம் உபாஸ்மகே. சங்கச்சக்ரமகாமுத்ரா புஸ்தகாட்யம் சர்வஜம் சம்பூர்ணம் சந்த்ர சங்காசஹயக்ரீவம் உபாஸ்மகே. நந்தீஸ்வரன் அருளால் எல்லாம் நிறைவாகட்டும். வாழிய நலம்.